Hi, hello guys, welcome and welcome back to Hi Universe YouTube channel. So, iniki nama channel la paaka irukirathu romba romba super payment super and pakkava tharakudiya or earning application dam. So, in the earning application la eppalam neenga work panna poringa and in the application la ungalku enna mariyana process irukum. So, idhula ungalku enna enna mariyana chinna chinna works iruka apdigiradha complete ah in the video la nama paaka porom. So, nichayama in the video ungalku romba helpful ah irukum. Skip pannama full ah paathukonga. And in the application பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த டைமிங்கில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமிங்கில் மட்டுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னும் வித்ராவல் வந்து பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதனால் நான் உங்களுக்கு வந்து போயிட்டு எப்படிலாம் வந்து வித்ரா பண்ணணும் அப்படிங்கிறத லைவாக வந்து சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வித்ராவல் வந்து தனியாக பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மொதல் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இப்போ உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அல்லது இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியும், ஓகேங்களா? அதை நான் இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் போகிறது பாருங்கள். மினிமம் வித்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பக்காவாக உங்களால் வந்து வித்ராவல் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக இந்தியன் ருபீஸாக தான் வந்து வரும் அப்படிங்கிறதையும் ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பார்த்திங்கன்னா 4 ருபீஸ், அப்புறம் 3 ருபீஸ், 3.80 ருபீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 2.5 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பேமெண்ட்டில் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 அப்ளிகேஷன்லேருந்து 25 அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ரீட் பண்ணி எத்தனை நீ எண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பேமெண்ட் கொடுக்குறாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது மூலமாக மட்டுமே ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? நான் வந்து சும்மா ஆவரேஜாக தான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? கரெக்டாக கணக்கு பார்த்துலாம் வந்து சொல்லலை. ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுலாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் ஏதாவது ஒரு சிம்பிளான சின்ன ஆப்பை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கம்மியாக தரதும் இருக்குது, பேமெண்ட் ஹையாக தரதும் இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இதில் பேமெண்ட் எது கம்மியாக தராங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ஆன் கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது கீழே யூஸ்ன்னு இருக்குது, இதுக்கு தான் வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த பப்ளிக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து கம்பேக், அதாவது இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆட்டோமேட்டிக்காக ரிவார்ட் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் வேலெட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து சொல்லவே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் போதும், அவ்வளோதான், இந்த 2 ரூபா உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளேசிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் போதும், உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எவ்ரி 24 ஹவர்ஸில் உங்களுக்கு இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி செக்இன் ஆப்ஷன் இருக்க பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு நம்ம செக்இன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். தென் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் டு ஏர்ன் மணி அப்படின்னு இருக்குது. இன்னும் நம்ம லாகினே பண்ணாமல் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதல் லாகின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணவே இல்லை, ஆனால் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கீழே கொடுத்துருக்கிற கூகுள் ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் முதல் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம செக்இன் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 0.1 பைசா வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கெட் மோர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ டே 1 பார்த்தீங்கன்னா டிக் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நாளையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிசிபேட் டு ரிடீம் அப்படின்னு இருக்குது, கோ ஆப்ஷனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் அக்செப்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதாவது லக்கி கேஷ், மை ப்ரைஸ், ஏர்ன், செக்இன், இந்த மாதிரி ஹாட் கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற எல்லா கேம்ஸையுமே வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சில டாஸ்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை ஃபுல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு
வாட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து 10 வீடியோஸ் இதில் பார்க்கணும். இந்த 10 வீடியோஸை ஃபுல்லாக பார்த்து முடித்தா மட்டும்தான் நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு வீடியோக்கும் அது கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்ச் அப்படிங்கிறத இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிக்கிட்டு இருக்கு ரொம்ப. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைமர் வந்து ரன் ஆகுது பாருங்கள், ஆட்டோ பிளே ஆஃப்டர் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ரன் ஆகுதா. ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும், ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி சின்ன வீடியோவே வந்து ஷோ ஆகும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு 30 செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா கார்னரில் பாருங்கள் உங்களுக்கு டைமர் வந்து ரன் ஆகுது, தெரியுதா நல்லாவே. ஸோ இந்த 30 செகண்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து திருப்பியும் வந்து அடுத்த வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்கள் 30 சாரி 30 சொல்கிறேன் பாருங்கள், 10 வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சிம்பிளான டைமிங்ஸில் நீங்கள் வந்து வீடியோ வாட்ச் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஓட விட்டுட்டு உங்களுக்கான வேலையை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டே இருங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே உங்களுக்கு இல்லை. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 0.2 வந்து கிடச்சிச்சு. கெட் மோர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். சாரி ஒவ்வொரு வீடியோக்குமே நமக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும் போல இருக்குது. நான் 10 வீடியோ மொத்தமாக சேர்த்து சொல்லிட்டேன். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமர் வந்து ரன் ஆகுது பாருங்கள், இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் வீடியோ வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 3 டாஸ்க் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கோ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மொதல் ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து போகும். ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் 3 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாய் வந்து கிடைக்கும். இந்த 5 ரூபாயை நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபர் அப்படிங்கிற பேஜில் இருக்கிற ஏதாவது 3 அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. கெட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கெட்டை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஆனால் நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பேக் வந்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் இன்விடேஷன் கோட் அப்படின்னு இருக்குது. இப்போ கெட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்விடேஷன் கோட் வந்து ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு என்னோட இன்வைட் கோட் வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கெட் 2 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 ரூபீஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி இதில் வந்து உங்களுக்கு ஒர்க் அப்படிங்கிறது வந்து அதிகமாக எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி மொதல் நீங்கள் பண்ண வேண்டியது லாகின், அதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செக்இன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் அப்படிங்கிற பேஜில் உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும், இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் முழுக்க முழுக்க நீங்கள் பணத்தை வந்து சம்பாதிக்க போகிறீங்க. ஸோ நிச்சயமாக ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரியான ஆன்லைன் அப்ளிகேஷனை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணும்போது உங்களால் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வரைக்கும் ஒரு இன்வைட்டுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரூல்ஸை நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த 10 ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது சில ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எதுவுமே சொல்லாமல் சும்மா வந்து 10 ரூபா நமக்கு தரமாட்டாங்க இவங்க. அதனால் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இன்வைட் பண்ணிக்கோங்க. தென் இன்வைட் பண்ண உங்களுக்கு இன்னும் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதனால் நீங்கள் இதை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக பேமெண்ட் எப்படி வித்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மீ ஆப்ஷனுக்குள்ளே வந்துக்கோங்க. டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த இடத்துல வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது இல்லையா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு பாப்அப் ஷோ ஆச்சுலாம், மினிமம் வித்ராவல் 5 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா வித்ராவல் 5 ரூபாய், அதுவும் இன்ஸ்டன்ட் வித்ரா. ஸோ அடுத்ததாக 20 ரூபீஸ் இருக்குது, அதுவும் இன்ஸ்டன்ட் வித்ரா. அடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 24 ஹவர்ஸ் வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தென் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஷ் வித்ராவல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அண்ட் கம்ப்ளீட் எனி டாஸ்க் ஆஃபர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டாஸ்க்கை கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேடிஎம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோ அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் நேம், அப்புறம் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிடச்சிடும். தென் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா த டேக்ஸ் ரேட் ஆஃப் வித்ராவல் ஆஃப்டர் ஃபில்லிங் பேன் கார்டு நம்பர் இஸ் 10%, இட் கேனாட் பி சேஞ்சட் ஆஃப்டர் சப்மிஷன், ப்ளீஸ் ஃபில் இன் கேர்ஃபுல்லி அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல அப்ளிகேஷன் தான், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா கண்டிப்பாக வந்து அப்போ தான் உங்களால் வந்து வித்ராவல் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த டேக்ஸ் ரேட் ஆஃப் வித்ராவல் ஆஃப்டர் ஃபில்லிங் இஸ் 10%, இட் கேனாட் பி சேஞ்ச் அப்படின்னு இருக்காது. அதாவது மேபி நீங்கள் வித்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிச்சயமாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பேமெண்ட்டும் ரொம்ப சூப்பராக எடுத்துக்க முடியும். நிச்சயமாக நான் இதோட வித்ராவல் ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு போகிறேன். ஒரு
ஒரு ரெண்டு ஒரு ஒன் டே டூ டே மட்டும் நீங்கள் டைம் கொடுங்க ஓகேங்களா. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து வித்ராவல் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து வித்ராவல் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டன்ட் வித்ரா 5 ரூபா தான் ஓகேங்களா. இதில் கொடுத்துருக்கிற டாஸ்க்கை நீங்கள் ஒரு ரெண்டு இது கம்ப்ளீட் பண்ணாலே போதும் வித்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு லைவாக வித்ராவல் போட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தென் இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான சூப்பரான வீடியோவுடன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.